எல்லாருக்கும் வணக்கம். நான் கவின். பிபி முடிச்சிட்டு வேக வேகமாக பிக் பாஸ் தமிழ் ஹிஸ்ட்ரியிலே மூணு ஷாக்கிங்கான விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சீசனில் ஓவியா வெளியில் வந்தப்போ மக்கள் எல்லாருமே சமசாக காணாங்க, அண்ட் தேர்ட் சீசனில் கவினும் வெளியில் வந்தப்போ எல்லாருமே ரொம்ப கோவம் போட்டாங்க அண்ட் எமோஷனலும் ஆனாங்க. அண்ட் இப்போ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா பிரதீப் தான் வின்னர் ஆக வேண்டியது, பட் இவரை பார்த்தீங்கன்னா திடீர்னு சடனாக எவிட் பண்ணிட்டாங்க. கவின் வெளியில் வந்ததுக்கே பிரதீப் வந்து சொல்லியிருப்பாரு, உனக்காண்டி அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ ஏன் பெட்டி எடுத்துக்கிட்டு வெளியில் வந்த, நீ உள்ள வளானுன்னு சொல்லியிருப்பாரு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ஒரு சாரி கேட்காதனால அவர் எவிட்டும் பண்ணிட்டாங்க, ரெட் கார்டு கொடுத்து. ஓவியா, கவின், பிரதீப் இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா வின் ஆக வேண்டியவங்க, மக்கள் சப்போர்ட் அவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக அவங்க இருந்திருந்தாங்கன்னா வின் ஆயிருப்பாங்க. இன்னைக்கு காலையில் லைவ் ஸ்ட்ரீமில் கவினை பற்றி பிரதீப் பேசியிருப்பாரு, கவின்ட்டு எப்பெல்லாம் பேசுறது இல்லைன்ட்டு. ஸோ பிரதீப் எவிட் ஆனதுக்கப்புறம் கவின் கூப்பிட்டு பேசினா அவர் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். வின் ஆகிற சான்ஸ் இருந்தும் பிக் பாஸ் வீட் ரூட் வெளியில் வந்த அந்த கஷ்டம் பார்த்தீங்கன்னா கவின் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும், அவரும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை பிரதீப்பும் பாஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பிக் பாஸ் வீட்டுக்கு வரப்போ ஒரு பெரிய ட்ரீமோடு வந்தார், 50 லட்சம் ஜெயிக்கணும், பிளாட் வாங்கணும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் 100 நாள் இருந்தார்னா அந்த காசும் ப்ரொடியூசர் காண்டியே அலைய தேவையில்லை, அவரே பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணி படம் பண்ணலாம்னு சொல்கிற அந்த ட்ரீம்லாம் இருந்தார், அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா சுக்குநூறாக நொறுங்கிருச்சு.